கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்று ததேயு என்று அழைக்கப்படுகின்ற அப்போஸ்தலனாகிய யூதாவை பற்றி பார்க்க இருக்கிறோம். இயேசுவின் பன்னிரு சீடர்களில் இருவர் யூதா என்ற பெயருடையவர்கள். ஒருவர் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத், மற்றொருவர் ததேயு எனப்பட்ட யூதா. இவரை இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசிடமிருந்து வேறுபடுத்த இவரை ததேயு என்றோ லெபேயோ என்றோ யாக்கோபின் மகன் யூதா என்றோ அழைப்பர். யோவான் அச்செய்தியாளர் இவரை ஸ்காரியோத் அல்லாத யூதா என்று குறிப்பிடுகிறார். இவருக்கு கிரேக்கமும் அரேமியமும் தெரியும். இவர் உழவு தொழில் செய்து வந்தார். பரிசுத்த ஆவியின் வருகைக்கு பிறகு இவர் யுதேயா, சமரியா, சீரியா, மெசபடோமியா மற்றும் லிபியாவில் ஊழியம் செய்து வந்தார். ததேயு மெசபடோமியாவின் அரசர் ஆப்காருக்கு கிறிஸ்துவை போதிக்க சென்றார். அங்கு ததேயு அரசன் உட்பட அநேகரின் நோய்களை குணமாக்கினார். அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். அர்மீனியா பகுதியில் ஊழியம் செய்த 5 அப்போஸ்தலர்களில் ததேயுவும் ஒருவர். ததேயுவும் பர்த்தலேமியுவும் அர்மீனியா சபையின் பிதாக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அர்மீனியா உலகத்தில் முதல் கிறிஸ்துவ நாடாகியது. ததேயு கிபி 43-60 வரையிலும் பர்த்தலேமியு கிபி 60-68 வரையிலும் இங்கு ஊழியம் செய்தனர். எடேசா என்ற நகரில் ததேயு ஊழியம் செய்ததாக அர்மீனியா திருச்சபை வரலாறு கூறுகிறது. ததேயு அர்மீனியா திருச்சபையின் முதல் ஸ்தாபகரானார். தனது ஊழியத்தின் இறுதி ஆண்டுகளை ததேயு பாரசீகத்தில் கழித்தார். அவருடன் கானானியனாகிய சீமோனும் ஊழியம் செய்தார். கிபி 66 சுவானிர் என்ற இடத்தில் விக்கிரக ஆராதனை செய்து வந்த கூட்டத்தினர் அவர்களை படுகொலை செய்தனர். இவர்களோடு ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்களும் இரத்த சாட்சிகளாக மரித்தனர். சீமோன் ரம்பத்தால் அறுத்து கொலை செய்யப்பட்டார். ததேயு கோடாரியால் வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இருவரது உடல்களும் ஒன்றாகவே அடக்கம் செய்யப்பட்டன என்று கூறப்படுகிறது. சால்திரான் என்ற நகருக்கு 20 மைல் தொலைவில் இருந்த காரக்கிளிசே என்ற கிராமத்தில் இவர்களது கல்லறை இருந்தது. இந்த இடம் தற்போது ஈரானில் உள்ளது. சோதனை வந்த போதும் யூதாஸ் காரியோத்தை போல் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகாமல் அவருக்குள் உறுதியாய் நின்ற ததேயு எனப்பட்ட யூதாவை போல் கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ள நீங்கள் ஆயத்தமா?